அனைத்து நண்பர்களும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 7/4/2024 நிலவரப்படி உள்ள வெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம். அதாவது 8ஆம் தேதி விண்மீன் W 764வது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 1-0 நம்பர்கள் ஏபிசி போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க தான் வெண்டிங் சார்ட்டை. சரி வாங்க பார்க்கலாம். 1ஆம் நம்பர் ஏ போல் வந்து இன்றைக்கி வின்னிங் கொடுத்துக்கிறாங்க. 1ஆம் நம்பர் பி போல் வந்து 9 நாள் ஆயிடுச்சு. அதாவது 1 வாரம் தாண்டி போயிட்டு இருக்குது. 1 ஒரு 6 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 நாள் ஆயிரு. 1ஆம் நம்பர் சி போல் வந்து 32 நாள் ஆச்சு, 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 2ஆம் நம்பர் ஏ போல் வந்து இன்றைக்கி 4 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் பி போல் வந்து 14 நாள் ஆச்சு. 1 நாள் ஆச்சுன்னா மாதத்துக்கு 14 ஆயிரு. 2ஆம் நம்பர் சி போல் வந்து 8 நாள் ஆச்சு, 1 வாரம் தாண்டி போயிட்டு இருக்குது. 3ஆம் நம்பர் ஏ போல் வந்து 24 நாள் ஆச்சு, அதாவது 1 ஒரு 6 நாள் ஆச்சுன்னா 1 மாதம் ஆயிரு. 3ஆம் நம்பர் பி போல் வந்து 2 நாள் ஆச்சு. 3ஆம் நம்பர் சி போல் வந்து 6 நாள் ஆச்சு. 1 நாள் ஆச்சுன்னா 1 வாரம் ஆயிரு. 4ஆம் நம்பர் ஏ போல் வந்து 17 நாள் ஆச்சு, 1 மாதத்தில் 14 மேலேயே போயிட்டு இருக்குது. 4ஆம் நம்பர் பி போல் வந்து 38 நாள் ஆச்சு, 1 மாதத்துக்கு மேலேயே போயிட்டு இருக்குது. 1 நாள் ஆச்சுன்னா 40 நாள் ஆயிரும், அதாவது 12 நாள் ஆச்சுன்னா 2 மாதம் ஆயிரும். 4ஆம் நம்பர் பி போல் வந்து 4ஆம் நம்பர் சி போல் வந்து 16 நாள் ஆச்சு, மாதம் 14 மேலேயே போயிட்டு இருக்குது. 5ஆம் நம்பர் ஏ போல் வந்து 7 நாள் ஆச்சு, 1 வாரம் தாண்டி போயிட்டு இருக்குது. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் வந்து இன்னைக்கு வினிங் கொடுத்துக்கிறாங்க. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து 12 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரு. அடுத்து பார்த்தோம்னா 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 9 நாள் ஆயிடுச்சு, 1 வாரத்துக்கு மேலே போயிடுச்சு. அடுத்து பார்த்தோம்னா 6ஆம் நம்பர் பி போல் வந்து 20 நாள் ஆயிடுச்சு, அதாவது 10 நாள் ஆச்சு, 1 மாதத்துக்கு மேலே ஆயிரு. அதாவது 9 நாள் ஆயிடுச்சு, 1 ஒரு 6 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரு. 6ஆம் நம்பர் ஏ போல் வந்து 6ஆம் நம்பர் சி போல் வந்து 2 நாள் ஆச்சு. 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 11 நாள் ஆச்சு, அதாவது 4 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரு. 7ஆம் நம்பர் பி போல் வந்து 15 நாள் ஆயிடுச்சு, அதாவது மாதம் 14 ஆயிடுச்சு. 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து 1 நாள் ஆயிடுச்சு. 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 1 நாள் ஆச்சு, 8ஆம் நம்பர் பி போல் வந்து 1 நாள் ஆச்சு, 8ஆம் நம்பர் சி போல் வந்து இன்னைக்கு வினிங் கொடுத்துக்கிறாங்க. 9ஆம் நம்பர் ஏ போல் வந்து 2 நாள் ஆச்சு, 9ஆம் நம்பர் பி போல் வந்து 11 நாள் ஆச்சு, அதாவது 4 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரு. 9ஆம் நம்பர் சி போல் வந்து 5 நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 நாள் ஆச்சுன்னா 1 வாரம் ஆயிரு. 0 பார்த்தோம்னா ஏ போல் வந்து 12 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரு. 0 பார்த்தோம்னா பி போல் வந்து 3 நாள் ஆச்சு. 0 பார்த்தோம்னா சி போல் வந்து 14 நாள் ஆச்சு. இன்னும் 1 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரு. இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போலில் 1ஆம் நம்பர், பி போலில் 5ஆம் நம்பர், சி போலில் 8ஆம் நம்பர். 1, 5, 8 இன்றைக்கான வினிங் நம்பர். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 1, 5, 9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு நம்பர் மட்டும் கம்மியாக 1, 5, 9 அப்படியே மாற்றி கொடுத்துக்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கூட வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, அதாவது விண்மீனில் போர்டு முறை கெஸிங். ஏ போர்டில் பார்த்தோம்னா 7-4, பி போர்டில் 6-4, சி போர்டில் பார்த்தோம்னா 1-5 இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பர் எப்படி போடலான்னு பார்த்தோம்னா 761, 445, 564, 176, 544, 465. ஏபி போர்டில் பார்த்தோம்னா 7-6-4-4, 7-4-6-4. ஆல் போர்டில் பார்த்தோம்னா 6-1-3. விசி போர்டில் 6-1-4-5-6-5-1-6-5-4-1-4. ஏசி போர்டில் 7-1-4-5-4-1-7-5. இப்போ பார்த்தீங்கன்னா இது போர்டு முறை கெஸ்ட்னு. வெண்டிங் சார்ட்டில் பார்த்தோம்னா என்னென்ன நம்பர்கள் வெண்டிங் சார்ட் படி வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஏ போர்டில் பார்த்தோம்னா 3ஆம் நம்பர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 1 மாதம் ஆக போகிற நிலமையில இருக்குது. 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 0. அந்த 3 நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஏதோ நம்பர் வின்னிங் வரலாம் நம்பர். பி போர்டில் பார்த்தோம்னா 4ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது, 4ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டில் பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது, 1ஆம் நம்பர், 4ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. ஏன்னா ஒவ்வொரு டைம் வெண்டிங் சார்ட் படி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 இல்லை 2 போர்டு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க நண்பா, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, அதாவது பெருக்கல் முறையில் 739 இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம், 177 × 739 இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 177 × 739 இதை கால்குலேட் பண்ணோம்னா 130, 803 இதில் பார்த்தோம்னா, அதாவது முதலுக்கிற 3 நம்பர் 130 நோட் பண்ணிக்கிறோம். 130 இதில் பார்த்தோம்னா 0 பார்த்தோம்னா அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 0, 20, 0, ஏசி ரெண்டுலேயும் பாஸ் ஆகிருக்கு. 0, 20 × 739 கால்குலேட் பண்ணிக்கிறேன். 0, 20 × 739 இதை கால்குலேட் பண்ணோம்னா 147, 80 இதில் முதலுக்கிற 3 நம்பர் 147 நோட் பண்ணிக்கிறோம். 147 1ஆம் நம்பர் அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 159 1ஆம் நம்பர் ஏ போல் பாஸ் ஆகிருக்கு. 159 × 739 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 159 × 739 இதை கால்குலேட் பண்ணோம்னா 117
நாலு 501. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 117 நோட் பண்ணிக்கிறோம். 117 ஒன்றாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 015 ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு, த பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 015 பெருக்கல் 739 கால்குலேட் பண்ணிக்கிறேன். 015 பெருக்கல் 739 இதை கால்குலேட் பண்ணோம்னா 110 85. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 110 நோட் பண்ணிக்கிறோம். 110 அடுத்து பார்த்தோம்னா 797 பெருக்கல் 739 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 797 பெருக்கல் 739 இதை கால்குலேட் பண்ணோம்னா 588 983. இதில் முதலுக்கிற மூணு நம்பர் 588 நோட் பண்ணிக்கிறோம். 588 எட்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 683 எட்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 683 பெருக்கல் 739 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 683 பெருக்கல் 739 இதை கால்குலேட் பண்ணோம்னா 504 737. இதில் முதலுக்கிற மூணு நம்பர் 504 நோட் பண்ணிக்கிறோம். 504 அடுத்து பார்த்தோம்னா 618 பெருக்கல் 739 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 618 பெருக்கல் 739 இதை கால்குலேட் பண்ணோம்னா 456 702. இதில் முதலுக்கிற மூணு நம்பர் 456 நோட் பண்ணிக்கிறோம். 456 அஞ்சாம் நம்பர் அடுத்து வினிங் நம்பர் பாஸ் ஆயிருக்கு. 502 அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 502 பெருக்கல் 739 கால்குலேட் பண்ணிக்கிறேன். 502 பெருக்கல் 739 இதை கால்குலேட் பண்ணோம்னா 370 978. இதில் முதலுக்கிற மூணு நம்பர் 370 நோட் பண்ணிக்கிறோம். 370 இதில் ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. அதாவது ஏழாம் நம்பரும் ஜீரோவும் 507 ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு. 507 பெருக்கல் 739 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 507 பெருக்கல் 739 இதை கால்குலேட் பண்ணோம்னா 374 673. இதில் முதலுக்கிற மூணு நம்பரை 374 நோட் பண்ணிக்கிறோம். 374 மூணாம் நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 833 மூணாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு. 833 பெருக்கல் 739 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 833 பெருக்கல் 739 இதை கால்குலேட் பண்ணோம்னா 605 587. இதில் முதலுக்கிற மூணு நம்பர் 605 நோட் பண்ணிக்கிறோம். 605 அடுத்து பார்த்தோம்னா 209 பெருக்கல் 739 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 209 பெருக்கல் 739 கால்குலேட் பண்ணோம்னா 154 51. இதில் முதலுக்கிற மூணு நம்பர் 154 நோட் பண்ணிக்கிறோம். 154 அஞ்சாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 253 அஞ்சாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 253 பெருக்கல் 739 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 256 பெருக்கல் 739 கால்குலேட் பண்ணோம்னா 189 184. இதில் முதலுக்கிற மூணு நம்பர் 189 நோட் பண்ணிக்கிறோம். 189 அடுத்து பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 107 ஒன்றாம் நம்பர் அதாவது ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 107 பெருக்கல் 739 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 107 பெருக்கல் 739 இதை கால்குலேட் பண்ணோம்னா 793 73. இதில் முதலுக்கிற மூணு நம்பர் 790 நோட் பண்ணிக்கிறோம். 790 இதில் ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 936 ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 936 பெருக்கல் 739 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 936 பெருக்கல் 739 இதை கால்குலேட் பண்ணோம்னா 691 704. இதில் முதலுக்கிற மூணு நம்பர் 691 நோட் பண்ணிக்கிறோம். 691 அடுத்து பார்த்தோம்னா 887 பெருக்கல் 739 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 887 பெருக்கல் 739 கால்குலேட் பண்ணோம்னா 655 493. இதில் முதலுக்கிற மூணு நம்பர் 655 நோட் பண்ணிக்கிறோம். 655 அஞ்சாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு. 158 அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 158 பெருக்கல் 739 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 158 பெருக்கல் 739 கால்குலேட் பண்ணோம்னா 116 762. இது முதலுக்கிற மூணு நம்பர் 116 நோட் பண்ணிக்கிறோம். 116 இதில் இருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா, ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நன்றி நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.